ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு குரல் கொடுத்து பிரபலமானவங்க தான் பிக் பாஸ் ஜூலி. இந்த புகழ் தான் இவங்களை இளைஞர்கள் மத்தியில் ட்ரெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுச்சு. நர்ஸா இருந்தப்பவே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சிட்டு இருந்த ஜூலி பிக் பாஸ் சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா வேற லெவல்ல மாறிட்டாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வீர தமிழச்சின்ற பேரு டோட்டலா காலியாகி அழுகுனி ஜூலியாவே மாறிட்டாங்க. பிக் பாஸ்ல இருந்து எலிமினேஷன் ஆன இவங்க பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில ஆங்கரிங்கா தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு மூவியில கமிட் ஆகி அம்மன் வேடமிட்டு பல ரசிகர்களை கடுப்பேத்தினாங்கன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம ஜூலி மாடலிங்ல ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. அண்ட் ஹீரோயின் லெவலுக்கு சோசியல் மீடியா பேஜஸ்ல ரொம்ப வேகமா ட்ரெண்ட் ஆனாங்க ஜூலி அவர்கள். இதுக்கு நடுவில் ஆட் ஃபிலிம்ஸ், அடுத்தடுத்த மூவியில் ஹீரோயினாக கமிட் ஆகிறதுன்னு ஏகப்பட்ட அப்டேட் ஜூலி குறித்து வந்துட்டே இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் எல்லாரையும் கடுப்பேத்தினாலும் ஜூலி அவங்க பாதையில் ரொம்பவே கரெக்டாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஜூலி அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட காதலர் தன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுவும் என்கிட்ட இருந்த நகை, பணம் அண்ட் பைக் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்டு வாங்கி என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு அண்ணா நகரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஜூலி அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் இப்போது விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தன்னோட லைஃப்பில் நல்லா போயிட்டு இருந்த ஜூலி ட்ராக்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை நினச்சி ஜூலி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸ் குறித்து போலீஸார் இப்போ இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை